பன்னிரு ஆழ்வார்களில் ஆண்டாள் ஒருவரை பெண்ணாழ்வார். திருவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் அமைத்திருந்த துளசிவனத்தில் இவ்வாழ்வார் தோன்றினார். பெரியாழ்வாரால் மகளாக வளர்க்கப்பட்டார். இவரது இயற்பெயர் கோதை என்பதாகும். இவர் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்ற கொள்கையோடு திருமாலையே மணப்பது என்று உறுதி பூண்டு மணந்தவர். திருமாலுக்கு சாத்துவதற்காக பெரியாழ்வார் தொடுத்த மாலையை அவருக்கு தெரியாமல் தாம் சூடி பார்த்து பின் கழற்றி வைத்து விடுவது கோதையினது வழக்கம். இதனை ஒரு நாள் அறிந்த பெரியாழ்வார் ஆண்டாள் சூடின மாலையை ஆண்டவனுக்கு சூட்டவில்லை. அதனால் அன்றைய இரவில் திருமால் அவர் கனவில் தோன்றி கோதை சூடிய மாலையை தாம் பெரிதும் விரும்புவதாக கூறினார். உடனே அவர் விழித்தெழுந்து தன் மகள் திருமாலையே ஆண்டதால் ஆண்டாள் எனவும், அவர் சூடி மகிழ்ந்த மாலையை திருமாலுக்கு கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் அவளை அழைத்தார். எல்லா கோயில்களிலும் இறை வழிபாட்டுக்கு என மலர்கள் புத்தம் புதியனவாக யாராலும் பயன்படுத்தப்படாத வகையில் அமைய வேண்டும் என்பது சாத்திரம். இம்மரபுக்கு மாறாக கோதை பிறந்த திருவில்லிபுத்தூரில் நாள்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. அதிகாலை பொழுது அத்தலத்து அரங்கநாதர் முன்னிரவு கோதைக்கு சாத்தியிருந்த மலர் ஆரத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கின்றார். இத்தகு சிறப்பு பெற்ற ஆண்டாள் நாச்சியார் பாடி அருளியவையாக நமக்கு கிடைத்திருப்பவை திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஆகும். அதில் திருப்பாவை மிகவும் புகழ்பெற்றதாகும். திருப்பாவை என்ற சொல்லுக்கு சிறந்த நோன்பு என்பது பொருள். பாவை நோன்பு என்பது இளம் கன்னிமார் மார்கழி மாதத்தில் நோர்க்கும் நோன்பு. மழை பெறுவதற்காகவும் தக்க கணவனை அடைவதற்காகவும் இந்த நோன்பை மேற்கொள்வர். பாவை என்பதோடு திரு என்னும் அடைமொழியும் சேர்ந்து திருப்பாவை என்றாயிற்று. திருவில்லிபுத்தூரே திரு ஆய்ப்பாடியாகவும் அங்குள்ள பெண்களே கோபியர்களாகவும் தாமும் அவர்களில் ஒருத்தியாகவும் வடபெரும் கோயிலே நந்தகோபர் திருமாளிகையாகவும் உள்ளே நிற்கிறவனே கண்ணனாகவும் பாவனை செய்து ஆழ்ந்த பக்தி உணர்ச்சியோடு ஆண்டாள் பாடியதே திருப்பாவையாகும். இது மிக பலரால் போற்றி பாராயணம் செய்யப்படுகின்றது. சிறப்பாக மார்கழி மாதந்தோறும் திருமால் கோயில்களில் பக்தியோடு பாடப்பட்டு வருகிறது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்பது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருள்வாக்கு. இதிலிருந்து மாதங்களில் உயர்ந்த மாதம் சிறந்த மாதம் மார்கழி மாதம் என்பது புலனாகின்றது. இலக்கிய உலகின் இமயமாக விளங்கும் இத்திருப்பாவை 30 திருப்பாடல்களை கொண்டது. இத்திருப்பாவையின் முதல் 5 பாடல்கள் பாவை நோன்பின் சிறப்பை கூறுகின்றன. அடுத்த 10 பாடல்கள் உறங்குகின்ற தோழிமார்களை எழுப்புவதாக அமைகின்றன. அடுத்த 6 பாடல்கள் கோயில் காப்பான், நந்தகோபன், யசோதை, நப்பின்னை, கண்ணன், பலராமன் ஆகியோரை துயில் எழுப்புவதாக அமைகின்றன. அடுத்த 4 பாடல்கள் கண்ணனின் அருள் பார்வையை வேண்டி நிற்பதாக அமைகின்றன. இறுதி 5 பாடல்கள் கண்ணனிடம் வேண்டுவனவற்றை கேட்பதாக அமைந்துள்ளன. இத்திருப்பாவையை தமிழர் மட்டுமல்லாமல் கன்னடரும் ஆந்திரரும் தத்தம் மொழிகளில் எழுத்துக்களில் பாடல்களை படித்து வழிபாடு செய்வதுண்டு. கிழக்காசிய நாடுகளில் தமிழ் எழுத்தும் சொல்லும் மரியாதாரும் இப்பாடல்களை மந்திரம் போல் ஓதுகின்றனர். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கனுக்கும் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு என்னும் இவ் அரிய வெண்பாவும் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்னும் இப்பாடலும் திருப்பாவையின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றன. இத்தகு சிறப்பு பெற்ற திருப்பாவையிலிருந்து நித்தம் ஒரு திருப்பாவை குறித்து சிந்திப்போம். பாடல் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: கண்ணனிடத்து அடிமை பூண்டு ஒழுகுவதாகிய செல்வத்தையும் இளம் பருவத்தையும் கொண்டு சிறப்பு மிகுந்த திரு ஆய்ப்பாடியில் வாழும் பெண்களே, அழகிய அணிகலன்களை அணிந்தவர்களே, மாதங்களில் சிறந்த மார்கழி மாதமும் முழுமதியோடு கூடிய நல்ல நாளும் நமக்கு வாய்த்துள்ளன. நாம் வணங்கும் நாராயணன் ஊர்மை பொருந்திய வேற்படையை உடையவனும் கண்ணனாகிய குழந்தைக்கு தீங்கு செய்ய வருவாரை சீறி கொடுந்தொழில் புரிபவனும் ஆகிய நந்தகோபனுக்கு மகனாக ஆனவன், அழகு நிறைந்த கண்களை உடையவளான யசோதை பிராட்டிக்கு சிங்கக்குட்டியாக இருப்பவன், கரிய திருமேனியன் செந்தாமரை மலர் போன்ற கண்களை கொண்டவன்,
சூரியனையும் சந்திரனையும் போன்ற திருமுகத்தை உடையவன். இத்தகைய நாராயணனே அவனால்தான் பேறு கிடைக்கும் என்று நம்பியிருக்கின்ற நமக்கே பறையை கொடுப்பான். ஆதலால் இவ்வுலகத்தார் புகழும்படி பாவை நோன்பிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு நீராட வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்களே நீராட வருவீர்களாக.